உயிரினங்கள் இருந்தும் மனிதனுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? உலகம் எப்பொழுது அழியும்? அல்லது ஆதி அந்தம் இல்லாத ஒன்றா என ஆயிரம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே போகலாம். ஆனால் இதற்கான பதிலை ஏற்கனவே பல பல விதங்களில் தெரிவித்துள்ளனர், என்றும் தெரிவித்த கொண்டுள்ளனர். உலகம் தோன்றா நிலையும் அழியா நிலையும் பெற்ற ஒன்று. இந்த உலகம் வாழ்ந்து கொண்டே வரும் காலம் யுகம் யுகமாக பிடிக்கப்படுகிறது. இப்படி பிடிக்கப்படும் யுகங்களில் கடைசி எல்லை கலியுகம் என்றும், இந்த கலியுகத்தில் மனிதன் எந்த யுகத்திலும் தானாக அனைத்தையும் இந்த யுகத்தில் காணலாம் என்றும் சொல்கிறார்கள். கடைசி யுகம் கலியுகம் என்றால் இந்த யுகத்தில் உலகம் அழிந்துதானே ஆக வேண்டும். ஆம், உலகம் என்பது ஓர் நேர்கோடாக இருந்த அந்த நேர்கோட்டை எல்லை கலியுகமாக இருந்தால் உலகம் அழிந்துவிடும். ஆனால் உலகத்தில் சத்துகமே வட்டம், அதனால் கலியுகம் அழியும். ஆனால் உலகம் அழியாது, மீண்டும் சத்தியுகம் தோன்றும் என்கின்றனர் சிலர். அது எப்படி முடியும்? ஜனனம் எப்படி உண்மையோ அதே போல் மரணம் என்பதும் உண்மையே. இதன்படி உலகம் அழிந்தே தீரும் என்கின்றனர் இன்னொரு சாரார். ஜனனம் இருந்தால் தானே மரணம், இதன்படி உலகம் அழியாது என்கின்றனர் மற்றொரு சாரார். மனிதனின் எண்ணங்கள் கற்பனைகள் உண்மையோ பொய்யோ இப்படி இருக்க யோகிகளும் முனிவர்களும் சித்தர்களும் பல உண்மை தத்துவங்களை அன்றே கூறியுள்ளனர். அவர்கள் கூறிய